ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் கடைசி மேட்ச் ஆனது பங்களாதேஷ் அணிக்கும் இந்தியாவுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு விளையாண்ட பங்களாதேஷ் அணியானது 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 166 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து களமிறங்கின நம்ம இந்திய அணியானது 20 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு 168 ரன்கள் எடுத்திருந்தாங்க. நம்ம இந்திய அணியில் கடைசி ஓவரில் தினேஷ் கார்த்திக் அடித்த ஒரு சிக்ஸரால் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை நம்ம இந்திய அணியானது அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து இலங்கையில் நடக்குது. இலங்கையில் நடக்கிற இந்த மேட்ச்சில் இலங்கை அணி பங்கேற்கலைனாலும் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் வந்து நம்ம இந்திய அணிக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்காண்டி நம்ம இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இலங்கையோட தேசிய கொடி எடுத்துக்கிட்டு மைதானம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி வந்திருக்காங்க. இந்த விஷயம் இலங்கை ரசிகர்களுக்கும் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்திய அணி வீரர்களுக்கு இலங்கை ரசிகர்களுக்கு கொடுத்த ஃபுல் சப்போர்ட்டுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ரோஹித் சர்மா இப்படி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து இலங்கை ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு வந்து அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.